இப்போ ஹெட்போன்ஸ்ல யூஸ் பண்ணும்போது இட் கேன் காஸ் பெர்மனன்ட் ஹியரிங் லாஸ். சோ காது கேட்காம போறதுக்கே வாய்ப்பு இருக்கு. இயர்போன்ஸ் உள்ளுக்குள்ள போற மாதிரி யூஸ் பண்றோம்னா அதை வந்து ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம காதுக்குள்ள இருக்கிற அந்த வேக்ஸ் அப்படிங்கிறது அதுல வந்து சம்டைம்ஸ் படியும். ஓகே. அண்ட் இன்னொன்னு என்னன்னா நம்ம கவர்டா வைக்கிறதுனால உள்ளுக்குள்ள பாக்டீரியா ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும், அது ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். சோ இப்போ நம்ம வந்து ஒருத்தர் கிட்ட நம்ம பாட்டு கேட்டுட்டு இருப்போம், நம்ம பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறச்சு, இந்தா நீ கேளு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணும். ஸோ நம்மளோட பாக்டீரியாவை அவங்க கிட்ட கொடுக்குறோம், அவங்க கேட்டுட்டு கொடுக்கும்போது அவங்களோட பாக்டீரியாவை நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பேட் ஹேபிட். யூனோ இட் இஸ் நாட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஆரல் ஹைஜீன், இயர் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஷேர் பண்ணவே கூடாது. டெஃபினெட்லி. ஸோ இப்போ ஹெட்ஃபோன்ஸ்ல யூஸ் பண்ணும்போது வி டோன்ட் கண்ட்ரோல் தட், அது வந்து ஜாஸ்தி லெவல்ல வச்சுட்டு நம்ம வந்து சவுண்ட்ஸ் உள்ளிருந்து வர சவுண்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுனால இதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றது இல்லாதப்போ இட் கேன் காஸ் பெர்மனன்ட் ஹியரிங் லாஸ். ஸோ காது கேட்காம போறதுக்கே வாய்ப்பு இருக்கு. எஸ் எஸ். 70s 80s நம்ம தாத்தா பாட்டிகளுக்கு வந்துட்டு இருந்த ஹியரிங் ப்ராப்ளம் சீக்கிரமே வர ஆரம்பிச்சு. அந்த இயர்போன்ஸை யூஸ் பண்ணும்போது அதை உள்ளுக்குள்ள வச்சு அழுத்தி 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 வச்சு சம்டைம்ஸ் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குஷன்லாம் அந்த காதுக்குள்ள அப்படியே போய் மாட்டிக்கிட்டு அது இன்ஃபெக்ஷன் ஆகிலாம் நாங்கள் பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதவும் அவாய்ட் பண்ணணும். அண்ட் அனதர் திங் இஸ் அது ஏதாவது உள்ள போச்சோ இல்லை வேக்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அப்படின்னா காதுல இந்த பின்னோ இது ஹேர் பின்ஸோ இல்லை சேஃப்டி பின்ஸோ இயர்பட்ஸோ இதெல்லாம் யூஸ் பண்றதை முதல்ல தவிர்க்கணும். அது உள்ளக்குள்ள போறச்சே அந்த இடத்துல நீங்க தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து சின்ன சின்னதா ஹேர் நம்ம தலைமுடி மாதிரி சின்ன சின்னதா ஹேர் செல்ஸ் ஹேர் இருக்கும், அதுவுமே வந்து உள்ளுக்குள்ள கிரியேட் ஆகிற அழுக்க ஸ்லோவா ஓவர் எவ்ரி 15 days எவ்ரி 20 days அதுவே உள்ளுக்குள்ள கிரியேட் ஆகிற அந்த வேக்ஸ் அப்படிங்கறத வெளியில தள்ளிடும். இந்த வேக்ஸ் அப்படிங்கறது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர், இட் இஸ் நாட் அழுக்கு, இட் இஸ் அ ப்ரொடெக்டிவ் லேயர். ஸோ அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து இப்போ ஹெட் இயர்போன்ஸ் போட்டு நம்ம வந்து அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டா அடைச்சு வைக்கிறதுனால அதால வெளியே தள்ள முடியாத காரணத்தினால அது அங்கேயே அக்யூமுலேட் ஆயிடும். அந்த வேக்ஸ் அக்யூமுலேட் ஆகுறதுனால நம்ம வந்து காது குடையுது, அந்த அந்த இன்டர்மிட்டன்ட் டியூரேஷன்ல நம்மளுக்கு வந்து காது கேட்காத மாதிரியோ காது அடைச்ச மாதிரியோ இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், எது கையில கிடைக்குதோ அதை போட்டு நல்லா உள்ள விட்டு குடாயுவோம். உள்ள விட்டு குடாயும் போது சம்டைம்ஸ் நம்ம குத்துற குத்துல அது வந்து உள்ளுக்குள்ள போய் இன்னும் நல்லா உள்ள போய் அழகா அப்படியே உட்காந்துரும். அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து இப்ப குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க குழந்தைங்களுக்கு வந்து அந்த காது வந்து ஷேப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் சொல்றது அந்த இயர் கெனால். ஸோ நம்மளுக்குலாம் வந்து ஒரு இன்வெர்டட் எஸ் ஷேப், ஃபிளாட் எஸ் ஷேப்ல இப்படி இருக்கும். ஸோ தட் உள்ளுக்குள்ள இப்படி பெண்ட் பெண்டா இருக்கிறதுனால டைரக்டா உள்ள போகாது. குழந்தைங்களுக்கு கார்டிலேஜ் இன்னும் ரொம்ப ஃபுல்லா டெவலப் ஆகாததுனால அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஷேப்ல இருக்கும். எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் குழந்தைங்களோட காதுல அழுக்கு இருக்கு நான் போட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணும் போது டைரக்டா போய் இயர் ட்ரம்மை ரப்சர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்.